ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் இஸ் ஹாரி. சினிமா பேஸ் அப்டேட்லாம் ஒரு தாறுமாறான அப்டேட்டோட வந்துருங்க. நம்ம சொன்னது தான் என்றைக்குமே நடக்கும். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட் ஒரு ரெண்டு நாளாகவே என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் யாரெல்லாம் இருந்தீங்களோ அத்தனை பேருக்கும் தெரியும், என்னுடைய டெலகிராம் குரூப்பில் யாரெல்லாம் நம்ம குரூப்பில் இருந்தீங்களோ அத்தனை பேருக்கு தெரியும். லாஸ்ட் ஒரு ரெண்டு நாளாகவே நான் தெளிவாக சொல்லியிருந்தேன், நம்மளுடைய சோர்ஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு, படம் வந்து அக்டோபர் 10ஆம் தேதி தான் ரிலீஸ் ஆகுது, ஆயுத பூஜை ஒட்டி தான் இந்த படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்றத நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஸோ அதைத்தான் இப்போ லைக் ஆனவருனா அஃபிஷியலாகவே பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. நேற்று அவங்க காலையில் அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும் போதே நம்ம எல்லா வாட்ஸ்அப் குரூப்லையும் எல்லா டெலகிராம் குரூப்லையும் நான் சொல்லிட்டேன், நான் ஸோ ஃபாலோ பண்ணுற அத்தனை பேருக்கும் தெரியும். ஸோ அந்த இடத்துல நம்ம கன்ஃபார்ம் பண்ணிச்சு, இருந்தாலும் லைக் ஆனவன் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரட்டும் வெயிட் பண்ணுங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போ லைக் ஆனவன்கிட்ட இருந்து அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்தாச்சுங்க, படம் வந்து ஆயுத பூஜை ஒட்டி தான் வருது. ஸோ இது ஒரு மேசிவான ஒரு பக்காவான ஒரு விஷயத்த நம்ம லீடு வந்து கொடுத்துருக்கோம், நம்ம சொன்னது தான் கரெக்டாக நடந்திருக்கு. அதே போல் இந்த கிளாஷ் வந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயந்தான், வேறு வழியும் கிடையாது. ஆயிரதான் வந்தாலும் சூரிய சார் மேலே நல்ல மதிப்பு இருக்குது, அவர் மேலே மரியாதை இருக்குது. அந்த ப்ரொடியூசர் கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாங்களே ரஜினி சாரோட ஃபேன் தான், நாங்கள் ஆல்ரெடி நாங்கள் விசாரிச்சுட்டு வந்தோம், அவங்க படத்துக்கு வந்து எங்க கூட கிளாஷுக்கு வரேன்னு சொல்லிட்டாங்க, அவங்க தீபாவளிக்கு வரதா தான் பிளான் சொன்னாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. ஓகே ரைட்டு, ஆனால் இப்போ நிலைமை என்னாக்கா எல்லாம் கரெக்டாக சொன்னபடி படம் வந்தே ஆகணும். ஏன்னா ரஜினி சார் ஏற்கனவே ஹிமாலயஸ் போயிருக்கும்போது அங்கேயே அவர் சொல்லியிருந்தார், ஒரு முனிவர்கிட்ட, அந்த முனிவர்னு சொல்ல முடியாது, ஒரு ரிஷிகிட்ட சொல்லியிருந்தார், இந்தமாரி அக்டோபர் 10ஆம் தேதிக்கு இந்த ஆயுத பூஜை ஒட்டி தான் படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். அதே போல் தான் இப்போ அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்திருக்கு. ஏன் இவ்வளோ தாமதம்? இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்தது ரொம்ப ரொம்ப ஹாப்பி தான் எல்லாருக்கும், ஆனால் ஏன் இவ்வளோ நம்மளை வந்து மண்டை காய விட்டு இவ்வளோ நாளாக இழுபறியிலே இருந்தது பார்த்தீங்களா? அது வந்து என்ன விஷயம்னாக்கா அது இந்தியன் 2 பண்ண வேலை தான். இந்தியன் 2 மட்டும் கொஞ்சம் நல்லா ஓடினாக்கா அவங்க அப்பவே ரிலீஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அது அப்படியே அதில் கொஞ்சம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் ஆகவே படத்தை கரெக்டாக பண்ணிட முடியுமா, ரிலீஸ் பண்ணிட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இழுப்புறையில் இருக்கவே தான் இப்போ அதெல்லாம் அப்படி அப்படின்னு சொல்லி எல்லாமே முடிச்சு இப்போ ஃபைனலைஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணுறாங்க. இதில் இன்னொரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டியதுனாக்கா இந்தியன் செகண்ட் பார்ட்டோடைய அந்த இழுபுரியினால் தான் இவ்வளோ லேட் ஆச்சு. ஆனால் நான் ஏற்கனவே ஒரு போன வாரத்தில் நான் சொல்லியிருப்பேன், இந்த ஆகஸ்ட் 15-16 இந்த வீக்கெண்டில் கண்டிப்பாக இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும் சொல்லியிருப்பேன். அதுலேயும் அந்த நான் சொன்ன மாதிரியே தான் நடந்திருக்கு. என்ன சண்டே ஈவினிங்கெலாம் வந்துடும்னு எதிர்பார்த்தேன், கொஞ்சம் தள்ளி இப்போ மண்டே காலையில் வந்துச்சு. பட் ஆனால் நம்ம சொன்னதான் மீண்டும் இந்த இடத்துல ப்ரூவ் ஆயிருக்கு, நம்ம சொன்ன அந்த ப்ரொடிக்ஷன் தான் கரெக்டாக இங்கே வந்திருக்கு. ஸோ நம்ம எந்த அளவுக்கு கரெக்டாக அடித்து கணிச்சு சொல்கிறோன்றது இதுலேருந்தே நீங்கள் புரிஞ்சுக்கலாம். சினிமா பஸ்ஸோடைய அந்த கேரண்டி